ராம் ராம். இது வந்து கோவிந்தபுரம் விட்டல் தாஸ் மகராஜோட கோஷாலை. கோஷாலைனா அப்படி ஒரு கோஷாலை, கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்குங்க. இது என்ன ஒரு சுத்தம் அப்படியே பார்க்கணும்னா, சுத்தன்றதில் எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த அண்ணா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் ஒரு மாட்டு மேலே ஒரு சாணி பார்க்க முடியாது. எல்லா மாடும் ரொம்ப சாந்தமான குணம் உடையது. இதெல்லாம் வந்து இந்த பிரீடெல்லாம் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடத்துலேருந்து வந்த பிரீடு. இதெல்லாம் வந்து நாட்டு பசு, இதுவும் நாட்டு பசு, இதெல்லாம் நாட்டு பசு. அதேமாரி அண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே காமிமா, இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து புல் போடுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி அண்ணா அதெல்லாம் பயிர் பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி இடம் இருக்குது, இப்படிவாமா டிவி பார்த்தாலாம் பின்னாடி காவேரி போடுது. காவேரிக்கு அப்புறமும் அண்ணா இடம் வாங்கி வச்சுருந்து இந்த மாதிரி புல் பயிர் பண்ணி இந்த புல்லை தான் வந்து இந்த இங்கே உள்ள பசுக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுருக்கா. சுமார் 1000க்கும் மேற்பட்ட பசுக்கள் இங்கே இருக்கு. கோஷாலை எவ்வளோ ஒரு சுத்தமாக இருக்குன்றத பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எந்த மாட்டு மேலேயும் நீங்கள் அழுது பார்க்க முடியாது. உடனே உடனே சாணி போட்டால் உடனே உடனே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள். அதேமாதிரி ஒவ்வொரு மாடும் என்ன என்ன, எத்தனாவது மாடு, 790 மாடு, 15/10/2023, 21/10/4/2024 வரையில் இதுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் இந்த கோஷாலையை ரொம்ப அற்புதமாக பராமரிச்சிருக்கா அண்ணா. இங்கே வந்து எல்லாரும் பார்க்கணும், இந்த கோஷாலையை அவசியம் எல்லாரும் தரிசனம் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிடணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஏமாந்து போய் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் தேவையில்லாமல் பணம் கொட்டுறா போருமா, அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி அண்ணா மாதிரி செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களோட டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கோவுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்க, எத்தனை மாடு பாருங்க அப்படின்னு முன்னாடி ஆமாம். இதெல்லாம் ரொம்ப சாந்தமான மாடு. மாடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப சாந்தமான மாடு. எந்த மாடுமே முட்டாது இந்த மாட்டில் வந்து, இந்த மாட்டோட ரகத்தில் வந்து எந்த மாடுமே முட்டாது, எதுவுமே முட்டாது, எதுவுமே முட்டாது, ரொம்ப சாதுவானது. ஆனால் பயத்தில் தலையை தான் ஆட்டும், பட் ஆனால் எந்த மாடும் முட்டாது, அவ்வளோ ஒரு சாந்தமான இருக்கக்கூடிய மாடு. இதெல்லாம் கிருஷ்ணர் பிறந்த இடத்துல இருந்த மாடு. ஏன்னா அந்த காது பார்த்தாலாம் தெரியும், ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த காது விவாதம். இந்த கோபு அவ்வளோ அற்புதமான மாடு. இந்த பாருங்க, இந்த காதெல்லாம் பாருங்கள், இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு பசு, நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற நாட்டு பசுக்கள். இதெல்லாம் இந்த பசுலாம் இப்போ கிடையாது அண்ணா வந்து இதெல்லாம் ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு இருக்கா. இது மட்டும் இல்லை, அந்த மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு லைனு, இதில் வந்து ஒரு லைன், ரெண்டு லைன், மூணு லைன், நாலு லைன் வச்சுருக்கா. அதேமாரி அடுத்த கோஷாலை, அடுத்த கோஷாலை, அதுக்கு அடுத்த கோஷாலை, இது மாதிரி நாலு ஷெட்டு போட்டிருக்கா. ஆப்போசிட்லேயும் ஷெட்டு போட்டு அண்ணா வளர்த்துட்டுருக்கா, ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டுருக்கான். இதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்லிலாம் நம்ம சரி கட்டிட முடியாது, அவ்வளோ எக்ஸலண்ட் ஒர்க் அண்ணாவோட ஒர்க்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நாட்டுப்பட்டு இது அழகாக இருக்கு. இந்த மாட்டோட கொம்பு பாருங்க, இது வந்து கொம்பு இவ்வளோ பெருசாக இருக்க தவிர்த்து ரொம்ப சாந்தம், ரொம்ப சாந்தம் பாருங்க. ரொம்ப அமைதியான மாடு, இதெல்லாம் பயப்படுறது பயம்தானே தவிர்த்து இந்த மாட்டுக்கு நம்மளை புதுசாக வரோம் இல்லையா, அதனால் நம்மளை கண்டு பயப்படுறது. ஆனால் ரொம்ப சாந்தமான மாடு, இதெல்லாம் பாருங்க ரொம்ப பாருங்க. நேரம் வந்துடுமா, நேரம் ஒன்று இல்லை. இதுவும் பாருங்க எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. பயப்படுறதுப்பா. சரி சாட்டா, இந்த மாட்டோட ரொம்ப பாருங்க, இது சூப்பராக இருக்கு, அழகா இருக்கு. போற ஆஃப் பண்ணு, ஒரே போட்டோ முடியாது.